ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு இன்ஸ்டால் தி ஓஎஸ் அதாவது ஓஎஸ் போடுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சிஸ்டம் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கோளாறு பண்ணோம். அதாவது ஆன் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகலாம், இல்லை சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஸ்லோ ஆகலாம், இல்லை டேட்டா லாஸ் ஆகலாம், இல்லை நெட்ஒர்க் இஷ்யூ வரலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் நாம என்ன பண்ணுவோம், பிசி கடையில் போயிட்டு பிசி ரிப்பேர் பண்ண கொடுப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் ஓஎஸ் மாற்றி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடும். சரி, அவங்க போட்டு கொடுக்குற ஓஎஸ் ஒரிஜினலான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது, அவங்களும் கிராக்டு வெர்ஷன் ஓஎஸ் தான் போட்டு கொடுப்பாங்க. அந்த ஓஎஸ் சேஃப்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். திரும்பவும் கொஞ்ச நாள்லேயே இதே ப்ராப்ளம்ஸ் வரும், டேட்டா ஹேக் ஆகலாம். ஸோ திரும்பவும் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே ஒரிஜினல் ஓஎஸ் போட்டுட்டா வேலை முடிஞ்சிடும். எப்படி ஓஎஸ் போடுறது? ஸோ நாம ஏன் வெளியே கொடுத்து ஓஎஸ் போடணும், நம்மளே ஓஎஸ் போடலாமே, அதுவும் ஒரிஜினல் ஓஎஸே நம்ம போடலாம். அவங்களுக்கு கொடுக்குற காசுக்கு பதிலாக அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நாம ஒரிஜினல் ஓஎஸ் ஆக்டிவேஷன் கீ மட்டும் வாங்கினா போதும், ஒரிஜினல் ஓஎஸே நமக்கு கிடைச்சிரும். சரி, எப்படி ஓஎஸ் போடுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இந்த ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரிச்சிருக்கேன், நீங்கள் இந்த ப்ராசஸை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் உங்கள் பிசியில் ஓஎஸ் போட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரிஜினல் ஓஎஸ் டவுன்லோட் பண்ணணும் டேரெக்டாக மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்ல இருந்து. செகண்டு, ஓஎஸ் கீ வாங்குறது. தேர்டு, பென்ட்ரைவில் ஓஎஸை பூட் பண்ணணும். ஃபோர்த்து, ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணணும் நம்ம பிசியில். ஃபிஃப்த்து, டிரைவர்ஸை இன்ஸ்டால் பண்ணணும். அப்புறம் சிக்ஸ்த்து, ஃபைனலாக பார்ட்டிஷன்ஸ் பிரிக்கணும். இந்த சிக்ஸ் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம தியோரிட்டிக்கலாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஓஎஸ் டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஓஎஸ் டவுன்லோட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் போயிட்டு இந்த சர்ச் பாட்டில் போயிட்டு டவுன்லோட் விண்டோஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க. உங்களுக்கு எந்த விண்டோஸ் வேணுமோ அந்த விண்டோஸ் எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து 11 தேவைப்படுது, நான் அதனால் 11 யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது ஓப்பன் பண்ணணும், டேரெக்டாக நம்மளுக்கு வந்து மைக்ரோசாஃப்டோட லிங்கே இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா, இந்த மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் உள்ள வந்தீங்கன்னா இதோட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் அசிஸ்டன்ட், இன்ஸ்டாலேஷன் மீடியா, அந்த மாதிரி நிறைய இருக்கும். நமக்கு என்ன தேவைப்படும்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஐஎஸ்ஓ ஃபைல் தான் தேவைப்படும், கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதை தான் நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக அதை டவுன்லோட் கொடுக்க முடியாது. இங்கே வந்து செலக்ட் டவுன்லோட் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி நமக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ விண்டோஸ் 11 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் நவுன்றதை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் நவுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து இங்கே வந்து இங்கிலீஷ் இன்டர்நேஷனல் வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. அதை கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் கேட்கும். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து இங்கே 64 பிட் டவுன்லோட் பண்ணிக்கலாமான்னு கேட்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை வந்து சேவ் கொடுத்துட்டேன்னா என்ன ஆயிரும்னா, எனக்கு வந்து டவுன்லோட் பண்ண ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓவராலாக 6.33 GB இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஓஎஸை இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம டவுன்லோட் பண்ண ஓஎஸ்க்கு ஆக்டிவேஷன் கீ வாங்கணும். ஆக்சுவலாக இந்த ஸ்டெப் வந்து சில பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க வாங்கிக்கோங்க, அப்படி வாங்க வேணாம்னு ஆசைப்பட்றவங்க டேரெக்டாக நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஏன்னா ஆக்டிவேஷன் கீ இருந்தால் தான் ஓஎஸ் போட முடியும்னு கிடையாது, ஆக்டிவேஷன் கீ இல்லாமலையும் நம்மளால் ஓஎஸ் போட முடியும். ஸோ ஸ்டில் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓஎஸ் உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறதா, கண்டிப்பாக உங்களோட சிஸ்டமில் அந்த ஓஎஸை ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணலைன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சரும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அப்போ எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஓஎஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு விண்டோஸ் கீ தேவைப்படும். ஸோ அதுக்குன்னு வந்து ஓஎஸ் கீன்னு சொல்லுவாங்க, அது இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஆக்டிவிட்டியே பண்ண முடியும். அந்த கீ எப்படி கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, அது காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம தான் அமௌண்ட் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு இப்போது நீங்கள் டேரெக்டாக விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் டீம்லேயும் போயிட்டு டேரெக்டாக அவங்கக்கிட்டையும் பே பண்ணி வாங்கலாம், இல்லை சில வெப்சைட்ஸில் வந்து நம்ம அந்த கீயை நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, அமௌண்ட் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதிக அமௌண்ட் பே பண்ணுறது போல சில வெப்சைட்டில் பே பண்ணி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் அந்த கீயோட அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஸோ அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வெப்சைட் எப்படி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல், சிடிகே ஆஃபர். யா, ஸோ இந்த வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக ஈஸியாக வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். நான் அந்த வெப்சைட்டோட லிங்க் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். அட் த சேம் டைம் இவங்க கொடுக்கக்கூடிய அந்த கோட் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 25% அவங்க வந்து டிஸ்கவுண்ட்லேயும் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதோடு சேர்ந்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா நல்ல சேனல், நிறைய விஷயம் பிசி ரிலேட்டடான விஷயம்லாம் சொல்லித்தராங்க. ஓகே, எனிவே நான் வந்து இந்த கோடை காப்பி பண்ணிக்கிறேன். கோடை காப்பி பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இதுதான் அந்த வெப்சைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து விண்டோஸ் 10 இருக்குது. நான் எதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் கேட்டிங்கன்னா, விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், கரெக்டுங்களா? ஸோ நம்ம வந்து விண்டோஸ் 11 ப்ரோ கொடுத்துப்போம். ப்ரோ கொடுத்துட்டு
போனீங்கன்னா நீங்கள் வந்து அதோட இதோட அமௌண்ட் வந்து $31 இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ இங்கே போயிட்டு பை நவ் கொடுங்க. பை நவ் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டுக்கு இங்கே கோட் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் ஏடிடி கோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து இதில் லெஸ் ஆகும். நான் ஆல்ரெடி அதில் வந்து ஏடிடி கோடை யூஸ் பண்ணி இந்த அமௌண்ட் நான் அப்ளை பண்ணி எடுத்துட்டேன், ஓகேங்களா? அதனால் எனக்கு வந்து ஏடிடி கோடு யூ ஆல்ரெடி யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ நீங்கள் இதை கொடுத்து நீங்கள் வந்து அந்த அமௌண்ட் கொஞ்சம் ஒரு 25% கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 22,000க்குள்ளே தான் அந்த கீயோட அமௌண்ட் வரும். ஸோ அந்த அமௌண்ட் கொடுத்து நீங்கள் கீ வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டிங்கன்னா அந்த கீ யூஸ் பண்ணி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்றத நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஓஎஸை எப்படி பூட் பண்ணி நம்ம பென்ட்ரைவில் அனுப்புறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட யூஎஸ்பி டிரைவை உங்களோட பிசியில் இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பென்ட்ரைவர் வந்து பூட்டபிள் பென்ட்ரைவராக மாற்ற போகிறோம். ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து ஃபார்மட் பண்ண போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு முக்கியமான டேட்டா இருந்துச்சுன்னா அந்த டேட்டாவை நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி பூட்டபிள் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதை ஃபார்மட் பண்ணணும். ஸோ ஃபார்மட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபார்மட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து இதில் வந்து ஃபேட் 32 பார்த்தீங்களா, இதை கொடுக்காதீங்க. இதை செலக்ட் பண்ணி NTFS இருக்கு பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்மட் அடிங்க. உங்களுக்கு என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா ஃபார்மட் ஆகிடும். இப்போ நம்ம ஸ்டார்ட் கிளிக் பண்ணலாம். ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஃபார்மட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட பென்ட்ரைவரை எப்படி பூட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எதுக்காக பூட் பண்ணணும்னா, ஸோ பூட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஓஎஸை நம்மளோட பிசியில் இன்ஸ்டால் பண்ண முடியும், ஓகேங்களா? ஒரு பென்ட்ரைவரை எப்படி பூட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸ் கிட்ட சொல்லிட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பூட் பண்ணி இதில் வந்து நம்மளோட ஓஎஸை அப்லோட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஓஎஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா, நம்ம டி ட்ரைவில் அதிலிருந்து என்ன வந்துடும் கேட்டிங்கன்னா, அந்த எஃப் ட்ரைவ்க்கு வந்து இது ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துடும் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த பென்ட்ரைவர் எப்படி பூட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் உங்களோட க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கணும். உங்கள் க்ரோமில் வந்து டைப் பண்ணுங்கள், அந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து ரூஃபஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. ஸோ RUFUS ரூஃபஸ் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று வரும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சில ஆப்ஷன்ஸ் விசிபிள் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்கும். ஸோ அதில் எந்த வெர்ஷன் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து போர்ட்டபிள் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா போர்ட்டபிள் என்னன்னா ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் டேரெக்டாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு டவுன்லோட் ஆகக்கூடிய ஏரியாவில் வந்து சேவ் கொடுத்துடலாம். ஸோ அந்த ஃபைல் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகிட்டுருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு அந்த சாஃப்ட்வேரும் நமக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு, சரிங்களா? இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு வந்து கேட்கும், எந்த இடத்துல நீங்கள் பூட் பண்ண போகிறீங்க, இது உங்களோட எக்ஸ்டர்னல் ட்ரைவ்னு கேட்கும். ஸோ இதுதான் நான் நோ நோ லேபிள் எஃப்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா எஃப் ட்ரைவில் தானே நம்ம லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம அந்த ரூஃபஸ் சாஃப்ட்வேரில் வந்து எஃப் ட்ரைவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பூட் செலெக்ஷன். பூட் செலெக்ஷன் என்னன்னா, உங்களோட ஓஎஸ் ஃபைல் எதுவோ அந்த ஃபைலை நம்ம இதில் செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ணிட்டோம்னா என்ன, இந்த பென்ட்ரைவ் வந்து பூட் ஆகி இந்த ஓஎஸ் ஃபைல் வந்து இது உள்ள போயிட்டு இன்ஸ்டால் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த செலக்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஓஎஸ் ஃபைல் எங்கே இருக்கோ அந்த ஓஎஸ் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்னோட ஓஎஸ் ஃபைல் வந்து டி ட்ரைவில் வச்சுருந்தேன், நான் விண்டோஸ் OS 11 டி ட்ரைவில் வச்சுருந்தேன். அதை வச்சுட்டு ஓப்பன் கொடுங்க. ஸோ ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபைல் வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்கக்கூடியது எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஆஸ் யூஷுவலாக பார்ட்டிஷன் ஸ்கீமாக வந்து GPT-லேயே இருக்கட்டும், வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸோ ஸ்டார்ட் கொடுத்தா என்ன நடக்குதுன்றது பார்ப்போம். இப்போ அது பூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களோட பென்ட்ரைவ் வந்து இங்கே இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட ஓஎஸ் வந்து கம்ப்ளீட்டாக செட்டப் ஃபைல் எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆகியிருக்கும். இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ரூஃபல் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி பூட்டபிள் பண்ணணும். ஸோ பூட்டபிள் பண்ணும்போது ஓஎஸையும் இதில் எடுத்து அட்டாச் பண்ணிட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக இது உள்ளே வந்துடும். இப்போது எந்த சிஸ்டமில் நீங்கள் உங்களோட ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த சிஸ்டமில் உங்களோட பூட் பண்ண பென்ட்ரைவரை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பென்ட்ரைவ் தான் நான் பூட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பென்ட்ரைவ். ஸோ இதே என்னோட சிஸ்டமில் நான் இப்போ இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அந்த சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணி ஆன் ஆகும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, அதை ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அந்த செட்டிங்ஸ்க்குள்ளே போக முடியும், அதாவது பயோஸ் செட்டிங்ஸ்க்குள்ளே போக முடியும். ஸோ பயோஸ் செட்டிங்ஸ்ன்றது வந்து ஒரு ஒரு சிஸ்டம்க்கும் அந்த மதர் போர்டை பொறுத்து அது கீ சேஞ்சஸ் ஆகும். ஸோ ஒரு சில பேரோட சிஸ்டம்லாம் வந்து எஸ்கேப் கீழே இருக்கும், சில பேருக்கு F11, F1, F12 அந்த மாதிரியான இதில் இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த இடத்துல கீழே வந்து போட்டிருக்கும் எந்த பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயாஸ்க்கு போகலாம்,
பிஐஓஎஸ் அப்படிக்கு போகலான்றது அதில் போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணி கொடுத்தா அதை பார்த்துக்கோங்க அது எந்த கீழே இருக்குதுன்னு சொல்லிட்டு. என்னோடய சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா எஃப்லோன், எஃப்லோன்ன்றது எப்படி தெரியும்னா அந்த கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல போட்டிருக்கோம். ஸோ அது வரத்து ஒரு செகண்ட்லேயே முடிஞ்சிடும், அதனால நான் கண்டினியூஸாக எஃப்லோன் கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களோட சிஸ்டம்லேயும் ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணும்போது செக் பண்ணி பாருங்கள் உங்களோட மதர் போர்ட் அதாவது பயோ செட்டிங்ஸ் எதுவும் இருக்குது, எந்த வந்து F11 இருக்குது, உங்களது வந்து F12 F11 எஸ்கேப் பட்னா F1 மாதிரி உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே வந்துட்டேன், இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா என்னோடய பிசியில் நான் ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஓஎஸ் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், உபுண்டு ஒன்று போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் விண்டோஸ் 10 போட்டிருந்தேன். இப்போ உங்கள் சிஸ்டமில் இந்த மாதிரி இருக்காது, உங்கள் சிஸ்டமில் ஒரே ஒரு பார்ட்டிஷன் தான் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மூணாவதாக இருக்கக்கூடிய பார்ட்டிஷனை கிளிக் பண்ணி அங்கே போய் என்னோடய ஓஎஸ் நான் போடுறேன். இப்போ நான் இங்கே இருக்கக்கூடிய லாங்குவேஜ் வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் டைம் பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் கீபோர்ட் வச்சுக்கோங்க, அதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டால் நவ் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களோட விண்டோஸ் ஆக்டிவேஷன் கீ கொடுத்து இந்த விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லைனா ஐ டோன்ட் ஹேவ் த ப்ராடக்ட் கீ அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு இடத்துல இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களோட விண்டோஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் விண்டோஸ் ஸ்டில் நாட் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு எரர் மெசேஜ் மாதிரி ஒரு டிஸ்பிளே ஆகும். பட் ஸ்டில் அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா விண்டோஸில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சரும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் ஆக்டிவேஷன் கீ கொடுக்கலன்னா உங்ககிட்ட என்ன விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுவே கேட்கும். ஒருவேளை நீங்கள் ஆக்டிவேஷன் கீ கொடுத்துருந்தீங்கன்னா அது கேட்காது, ஏன்னா நம்ம டேரெக்டாக விண்டோஸ் 11 ப்ரோவோட கீயை வாங்கி தான் இதில் போடுறோம், அதனால் அந்த ஸ்க்ரீன் எனக்கு ஸ்கிப் ஆயிரும். உங்களுக்கு நீங்கள் ஆக்டிவேஷன் கீ கொடுக்கலன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் டேரெக்டாக விசிபிள் ஆகும். இப்போ இதோட லைசன்ஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய விண்டோஸ் அப்டேட் பண்ணுறதா இல்லை புதுசாக நீங்கள் விண்டோஸ் போடுறீங்களான்னு கேட்குது. நம்ம கஸ்டம் கொடுத்துக்கலாம், அதுதான் புதுசாக விண்டோஸ் போடுறதுன்னு அர்த்தம். இந்த ஸ்க்ரீன் ஏற்கனவே உங்கள் சிஸ்டமில் இருக்கக்கூடிய சி டிரைவ் டி டிரைவ்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய டேட்டா டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு தோணுச்சுன்னா எந்த பார்ட்டிஷனில் ஸ்பேஸ் இருக்கோ அந்த பார்ட்டிஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கிடைக்கலன்னா கீழே இருக்கக்கூடிய ஃபார்மட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட எக்ஸிஸ்டிங் டேட்டா வந்து ஃபார்மட் ஆகிடும். சப்போஸ் அது உள்ளே இருக்கக்கூடிய டேட்டா முக்கியமான டேட்டாவாக இருந்துச்சுன்னா பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபார்மட்டுன்றதை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் உங்களுக்கு மெமரி ஸ்பேஸ் கிடைக்கும். நான் அந்த ஃபார்மட்டுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு இப்போ இது இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது இன்ஸ்டால் ஆகி வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்னடா இவன் லேப்டாப்பும் வச்சுருக்கான் பிசியும் வச்சுருக்கானே நினைக்காதீங்க, அது உள்ளே இருக்கக்கூடியது என்னோடய ஆஃபீஸ் லேப்டாப்பு. ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அந்த மெயின் டைமில் தான் இந்த ஓஎஸ் போட்டு முடிச்சிடலாமேனு யோசித்தேன். ஓகே, இப்போ நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ சில பேசிக்ஸ் க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்கும், அதை டக்கு டக்குன்னு கொடுத்து முடிச்சிடலாம். நம்ம இப்போ நம்ம பிசியில் சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ டிரைவர்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த வீட்டுக்குள்ளே போகணும்னா உங்களுக்கு என்ன தேவைப்படும்னா அந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு ஓப்பன் டோர் வேணும், ஏதாவது கதவு வேணும். ஸோ அந்த டோரை ஓப்பன் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும். அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் தான் நம்மளோட வீடு. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மவுஸ் ஆக்சஸ் பண்ணணும். என்னோட மவுஸ் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணியிருக்கணும்னு கேட்டிங்கன்னா அந்த மவுசர் உள்ளே போகிறதுக்குண்டான ஒரு டிரைவரை இன்ஸ்டால் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ அந்த டிரைவர் தான் ஒரு டோர் மாதிரி நான் வச்சுக்கோங்களேன். அந்த டோர் இருந்தால் தான் என்ன கேட்டிங்கன்னா அந்த மவுஸ் வச்சு என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இது மாதிரி என்னென்ன எக்ஸ்டர்னலாக நம்ம கனெக்ட் பண்ணுறோமோ, இப்போ மவுஸு ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணுறோம், அப்புறம் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுறோம், அப்புறம் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு போடலாம், அடாப்டர் போடுவோம், அதுக்கப்புறம் இப்போ சவுண்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த மீடியா பிளேயர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிரைவர்ஸ் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணால் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட பிசியில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதில் நான் ஒரு மூணு மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ பேசிக்காகவே நீங்கள் விண்டோஸ் 11 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே கிடையாது, ஏன்னா விண்டோஸ் 11 பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இருக்கக்கூடிய டிரைவர் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அந்த ப்ராப்ளம் இதில் இருக்காது. பட் ஸ்டில் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலோ இல்லை நீங்கள் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணியுமே சில டிரைவர்ஸ் ஒர்க் ஆகாமல் இருந்தாலோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் விண்டோஸ்
பட்டன் கிளிக் பண்ணி அதில் வந்து செட்டிங்ஸ் உள்ள போய்க்கோங்க. அந்த செட்டிங்ஸில் போனீங்கன்னா லாஸ்ட்டாக இங்கே இருக்கு பாருங்கள் விண்டோஸ் அப்டேட், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்களா என்கிட்ட வந்து இவ்வளோ டிரைவர்ஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் வந்து இன்ஸ்டால் ஆல் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் அதை வந்து இன்ஸ்டால் ஆல் கொடுத்துட்றேன். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவைப்படக்கூடிய டிரைவர்ஸ், நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சரில். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே போயிட்டிங்கன்னா டிவைஸ் மேனேஜர்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு என்னென்ன டிரைவர்ஸ்லாம் இருக்கோ அதில் எல்லாமே நமக்கு காட்டிடும். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் இவ்வளோ டிரைவர்ஸ் நமக்கு வந்து தேவைப்படுது, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து மவுஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் கரெக்ட்டுங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மவுஸ் கொண்டாடி இது எல்லாமே அதில் ஆல்ரெடி டிரைவர் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மவுஸ் ஒர்க்காக இருந்து கீபோர்ட் ஒர்க்காக இருந்து வேறு ஏதாவது சப்போஸ் நீங்கள் மானிட்டர் கனெக்ட் பண்ணும்போது அந்த மானிட்டர்லாம் ஒர்க்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா உங்களோட மெயின் இந்த ஏரியாவுக்கு வந்துருங்க, இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி இங்கே ஸ்கேன் ஃபார் ஹார்ட்வேர் சேஞ்சஸ் நீங்கள் அப்படி கொடுங்க. ஸோ ஸ்கேன் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதான்னு சொல்லிட்டு அது ஸ்கேன் பண்ணிவிட்டு ஏதாவது இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி காட்டும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த பிரிண்டர் உண்டான டிரைவர் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி காட்டும், அதை பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே இந்த டிரைவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டிரைவர்ஸ் வந்து செகண்ட் ஸ்டெப் இதை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த வே ஆஃப் மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா நமக்கு தேவையான டிரைவர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளோட லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்ட்டிஷன் பிரிக்கணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஓஎஸில் வந்து புதுசாக போடுற ஓஎஸ் எல்லாமே வந்து சி டிரைவில் தான் வந்து மொத்த ஜிபியுமே இருக்கும். நீங்கள் புதுசாக சிஸ்டம் வாங்கினீங்கனா கூட அது இப்படி தான் இருக்கும், நம்ம தான் வந்து பார்ட்டிஷன் பிரிக்கணும். ஸோ எப்பவுமே வந்து ஒரே டிரைவில் வச்சுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து சம்டைம்ஸ் நம்ம எரேஸ் பண்ணுவோம், சம்டைம்ஸ் நம்ம ரீரைட் பண்ணுவோம், நிறைய டேட்டா வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம்ல. அதில் நம்ம சப்போஸ் சி டிரைவில் இருக்கக்கூடிய முக்கியமான டேட்டா ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அது வந்து ஓஎஸை பாதிக்கும், உள்ள இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா ரெண்டு எக்ஸ்ட்ராவாக டி டிரைவ் சி டிரைவ் அந்த மாதிரி சாரி டி டிரைவ் இன்னொரு டிரைவ் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டு வச்சுக்கோங்க. அப்படி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அந்த டிரைவில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இது வந்து அதுதான் வந்து பார்ட்டிஷன் பிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ 930 GB வந்து இப்போது இதில் இருக்குங்களா, இதில் வந்து நம்ம வந்து ஒரு 500 GB மட்டும் இந்த சி டிரைவ் கொடுத்துடலாம், பேலன்ஸ் 250 GB இன்னொரு 250 GB வந்து ரெண்டு டிரைவாக நான் வந்து பிரிக்க போகிறேன். ஸோ அது நீங்கள் எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களோட விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டிஸ்க் பார்ட்டிஷன் சம்திங் இருக்கும், இந்த பார்த்தீங்கன்னா கிரியேட் அண்ட் ஃபார்மட் ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி இதில் உள்ள போய்க்கோங்க. இது உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ மொத்தமாக இப்போ பார்த்தீங்கன்னா சி டிரைவில் வந்து மொத்தமாக வந்து 930 GB இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து 250 GB 200 GB நம்ம வந்து வேற ஒரு டிரைவுக்கும் இன்னொரு 200 GB எடுத்து இன்னொரு டிரைவுக்கும் கொடுத்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஜிபி வந்து நம்ம சி டிரைவிலே வச்சுக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த சி டிரைவில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷ்ரிங்க் வால்யூம் இருக்கிறீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ சைஸ் ஆஃப் மெமரி வந்து நீங்கள் எடுக்கணும்னு கேட்கும். நான் வந்து இப்போ வந்து ஒரு 20,000 போட்டுக்கிறேன். இதில் வந்து நீங்கள் MB போடணும். ஸோ MB போட்டிங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு அந்த ஜிபியில் கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வரும். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 20,000 ஒரு 200 GB கிட்ட நமக்கு வந்து கால்குலேட் பண்ணி நம்ம எடுத்திருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு 200 GB இங்கே வந்துச்சு பார்த்திங்களா. இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி நியூ சிம்பிள் வால்யூம் பார்த்திங்களா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் நம்ம நீங்கள் இதிலேயே அதை அசைன் பண்ணிக்கிறதா அசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இது எதுக்கு அசைன் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து டி டிரைவ்ன்றா நமக்கு என்ன டிரைவ் வேணுமோ நம்ம அந்த டிரைவ் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து சும்மா ஏ டிரைவ்னு வச்சுக்கிறேன். ஏ டிரைவ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் சிஸ்டமோட நேம் என்ன வைக்கலாம்னு கேட்குது. இங்கே வந்து நியூ வால்யூன்றது மாதிரி நான் என்ன சும்மா வச்சுக்கணும் நான் வந்து பர்சனல் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம்னா இந்த டிரைவ் வந்து நமக்கு தனியாக ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பர்சனல்ன்ற ஏ டிரைவில் வந்து நமக்கு என்ன ஆயிருக்குன்னா ஒரு 200 GB வந்திருக்கும். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் ஓகே. நெக்ஸ்ட் இப்போ மறுபடியும் நம்ம வந்து ஒரு பி டிரைவ் ஒன்று கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி சி டிரைவ்லேருந்து கொஞ்சம் MB எடுக்கலாம். ஸோ ஷ்ரிங்க் வால்யூம் கொடுத்துக்கோங்க. ஷ்ரிங்க் வால்யூம் கொடுத்துட்டு மறுபடியும் நான் வந்து ஒரு 200 GB எடுக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் இதில் வந்து ஒரு 2 lakhs MB போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு ஷ்ரிங்க் வால்யூம் கொடுக்குறேன். ஷ்ரிங்க் வால்யூம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் 700லேருந்து மறுபடியும் நமக்கு வந்து எடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அன்னலை கேட்டில் வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நியூ சிம்பிள் வால்யூம் கொடுத்துட்டு இதை வந்து ஒரு பி டிரைவாக வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து பி டிரைவ் கொடுத்துக்கலாம். ஸோ பேசிக்காகவே எனக்கு வந்து ஏபிசி கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒர்க்குன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஒர்க் ப்ரொஃபைல் அப்படின்ற மாதிரி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்டோம்னா நமக்கு என்ன ஆயிடும்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஏல வந்து நம்மளோட பர்சனல் இருக்கும், பியில் வந்து நமக்கு தேவையான ஒர்க் டேட்டா தான் போகிறதா போட்டுக்கலாம். சி எப்பவுமே நம்ம டச் பண்ண போகிறதே கிடையாது. இதில் வந்து ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் எதாவது பண்ணுறதா இருந்தால் நம்ம இதை வச்சுக்கலாம். யூஸ்வலாக நீங்கள் சி டிரைவ் டி டிரைவ் இ டிரைவ்ன்றது தான் பார்த்துருப்பீங்க. எனக்கு பேசிக்காக ஏ டிரைவ் பி டிரைவ்ன்ற மாதிரி கொடுக்குறதுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நான் இப்படி கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இருக்கக்கூடிய டேட்டா வந்து பார்ட்டிஷன் பண்ணி ஒரு ஒரு ஏரியாலையும் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த என்டையர் வீடியோ சீரீஸில் வந்து நம்ம வந்து எப்படி ஓஎஸ் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் ஓஎஸ்க்கு கீ எப்படி வாங்குறது அப்படின்றத பார்த்தோம்.
பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி ஒரு பென்ட்ரைவரை போர்ட்டபிள் பென்ட்ரைவராக மாற்றுறதுன்றது பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த பென்ட்ரைவரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஓஎஸ் போடுறது அப்படின்றத பார்த்தோம். எப்படி டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து பார்ட்டிஷன்ஸ் எப்படி பிரிக்கிறது அப்படின்றதையும் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ என்டையராக நம்ம வந்து இப்படி தான் வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.